இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் மன்னன் எப்படி கோன் முறையோடு அரசு செய்கிறான் என்று பார்ப்பார்கள். அது ஒரு அளவீடு. ஏனென்றால் அதிகமான வரி விதிக்கக்கூடாது, வரியே விதிக்காமலும் இருக்கக்கூடாது, மன்னனுக்கு உரிய கருணையும் கனிவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவனுக்கே உரித்தான நிர்வாக திறமும் வீரமும் இருக்க வேண்டும். ஒரு ஊர் சிறந்திருக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் வைத்து பார்ப்பார்கள். பொதுவாக ஒரு ஊருக்கு இவ்வளவு அளவீடுகள் உண்டு. இதில் உச்சத்தில் இருக்கக்கூடிய அளவீடு எது என்றால், எந்த ஊரிலே ஆன்மீகம் தழைத்திருக்கிறதோ அங்கே இது எல்லாம் இருக்கும் என்பது புரிந்து கொள்ளுவதற்கான ஒன்று. அதனால்தான் நம்முடைய ஔவை மூதாட்டி சொன்னால், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒரு ஊரில் திருக்கோயில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே மன்னன் அந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டிருப்பான். மன்னன் கோயிலுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான் என்றால் குடிகள் அதற்கு கீழே ஒழுக்கமாக இருப்பார்கள். ஆட்சி முறை சரியாக நேர்மையாக நடக்கிறது என்றால் குடிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க முடியும், பண்பாட்டை வெளிப்படுத்த முடியும். அன்பாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் உழைப்பதற்கான தெம்பும் ஆற்றலும் வரும். எங்கே உழைப்பிற்கான ஆற்றலும் தெம்பும் இருக்கிறதோ அங்கே வளம் தானாக வந்துவிடும். ஆக ஒரு ஊரில் ஆன்மீகம் தழைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக ஊரினுடைய சிறந்த உயர்ந்த இடத்திற்கான அடையாளம் என்பதை தருமபுரி மாநகரத்தில் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பினருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். அவங்க ரெண்டு பேரும் வகுப்பில் இருந்ததை விட நாங்கள் பேட்மிண்டன் விளையாடுறோம்னு சொல்லிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தது தான் அதிக நேரம். அப்படி என்னுடைய பள்ளி தோழியை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பின் மகிழ்ச்சியை காணிக்கை மலர்களாக செலுத்தி ஒரு நல்ல நேரத்தில் ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம பேச்சை ஆரம்பிப்போம். அம்மா, ஒரு உத்தரவாதத்தோட. என்ன உத்தரவாதம்? உங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நான் பேச்சை முடிச்சிருவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம்ல. ஆற்றுக்குள்ளே இறங்கி அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்கான் சொக்க, தப்பு இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து பசி இருந்துச்சுன்னா எது ஒன்றும் காதில் விழாது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், பசியோடு இருக்கும் ஒருவனிடம் நீ நாத்திகம் பேசினாலும் எடுபடாது, ஆத்திகம் பேசினாலும் எடுபடாது. எதுவும் காதுக்குள்ளே போகாது. அதனால தான் பசி காதை அடைக்கிதும்பாங்க. ஒரே கவனம் சாப்பாட்டில் இருக்கும். அதனால் வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம நாள் முழுக்க இந்த கைபேசியோடு தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். வாழ்க்கப்பட்டவரோட வாழ்க்கை நடத்துகிறதை விட கைபேசியோட வாழ்க்கை நடத்துகிறது தான் நமக்கு அதிகம். அதனால் அந்த கைபேசிக்கு இந்த கொஞ்சம் நேரத்துக்கு அமைதி கொடுத்துருவோம். பாவம், அதுவும் ஒரு ஜீவன் மாதிரி தானே, நம்மளோடவே படாத பாடு படுது. அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தூக்கி பேகுக்குள்ளே எங்கேயாவது வச்சுருங்க. போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க, அவங்கவுங்க ஃபோனை எடுத்துகிட்டு போகணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் நேற்றைக்கு தினம் சகோதரர் சௌந்தரபாண்டியன் அவர்கள் சொன்னார், அம்மா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சிக்கு நானும் வர்றேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பேசி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்காக நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். இன்றைய காலச்சூழலில் பெரிய தொண்டு என்று சொன்னால் என்னென்னா, ஒருத்தருக்கு தாக சாந்திக்காக தண்ணீர் கொடுக்கலாம், நீர்மோர் பந்தல் வைக்கலாம், பசிக்கு அன்னதானம் போடலாம், கண் தானம் செய்யலாம், உடம்பு தெம்பாக இருந்தால் ரத்த தானம் செய்யலாம், இன்னும் பல பேர் உடல் தானமெல்லாம் செய்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய தானம் என்ன தெரியுமா? நல்ல கருத்துக்களை மனதில் பதிய வைக்கக்கூடிய ஞான தானம் செய்வது என்பது ரொம்ப பெருசு. அப்படி ஞான தானம்னா பெரிய ஞானத்தை போதிக்கிறோமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நான் ரொம்ப எளியவள், சின்னவள். ஞானம் என்றால் என்ன என்றால், பேசக்கூடிய அந்த கருத்தில் இருந்து புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த கொஞ்ச நேரத்துக்கு அனாவசியமாக எதையும் நினைக்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய ஞானம் தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்குதுங்க.
மனுஷனை எவ்வளவு தூரம் எங்கேயாவது கொண்டு போய் எங்கே போகிறோம்னே தெரியாத அளவுக்கு போகிற அளவுக்கு இன்னைக்கு களி முத்தி போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கால்வாசி கலியுகத்தில் தான் இருக்கிறோம். தெரிஞ்சுக்கங்க, கால்வாசி கலியுகத்திலேயே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் முக்கால்வாசி கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்குமோ தெரியாது. பகவான் தான் வந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றணும். நம்மளை என்ன, நம்மளே இல்லை, நம்ம தலைமுறையை. இந்த முக்கால்வாசி கலிக்கு அப்புறமா நம்ம தலைமுறைகள் தானே இருக்க போகிறாங்க. அப்போ இந்த கால்வாசி கலிக்குள்ளேயே மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளில் என்ன தெரியுங்க, முதல் தலையாய பிரச்சனை மனச்சிதைவு. மனச்சிதைவுன்னு சொல்கிறாங்க உளவியலாளர்கள். என்னம்மா மனச்சிதைவு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத மறந்துட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இன்னைக்கு மனச்சிதைவு. நமக்கு இன்னைக்கு கை கால் நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கி காலையில் நிம்மதியாக எந்திரிக்கிறோம்ல, இந்த சாஸ்வதம் உலகத்தில் பல பேருக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, கவிஞர் ஒருத்தர் எழுதி சொல்லுவார் ஒரு வார்த்தை அப்படின்னா, பல பேர் எனக்கு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு நொந்துக்கிறாங்க. என்னங்க வயசாகி போச்சுங்க மூட்டு வலிங்க, என்னங்க வயசாகி போச்சுங்க பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கங்க, என்னங்க வயசாகி போச்சுங்க காலம் மாறி போச்சு இப்படி அழுத்துக்கிறாங்கல்ல. அவங்களுக்காக ஒரு செய்தி, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னதை சொல்கிறேன் நான், வயசாயிடுச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் அழுத்துக்காதீங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் வயசான வரைக்கும் இருக்கிற பாக்கியம் பல பேருக்கு கிடையாது. பார்க்குறோம்ல நம்ம எவ்வளோ விபத்துகள் பார்க்குறோம், எவ்வளவு இடத்துல பார்க்குறோம், விபத்து, நோய், இயற்கை சீற்றம். எங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு போகுதுங்க. நிலையில்லாத வாழ்க்கையாக மோய்கொண்டிருக்கிறது இல்லைங்க. அப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம நிம்மதியா மூச்சு விடுறோம், எழுந்து நிற்கிறோம், நடக்கிறோம், நாலு வாய் சாப்பிடுறோம், பத்து மனிதர்களை பார்த்து பேசுகிறோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை மிகவும் நேசித்து ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். இது இல்லைன்னா முடியாதுல்ல. கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்ன தெரியுமா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம். எப்படி, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம். கல்லுக்குள்ள போய் தேர உக்காந்துருக்குல்ல, அதுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்க, யார் உணவு கொடுப்பாங்க, யார் காற்று அனுப்புவாங்க, கல்லுக்கு உள்ள அது எப்படி வளருது. ஆனால் அதுக்கும் உயிரை கொடுத்து வளர்த்தெடுக்கிறான் பார்த்தீங்களா அந்த தெய்வம் இருக்கான்ல. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா, காலமகள் கண்டிரப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஓர் வழி இல்லையா சொல்லையா. இறைவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் நன்மையாகத்தான் கொண்டு வந்து நமக்கு சேர்க்குங்க. அதனால தான் சகோதரர் கேட்டபோது நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்னென்ன ஆச்சரியம் இல்லை, எனக்கு முதல்ல தோணலை, ஏன்னா 86 மாதமாக இங்கே சொற்பொழிவு நடக்கிற போது நிறைய பேச்சாளர்கள், அறிஞர் பெருமக்கள் நிறைய தலைப்புகளில் பேசியிருப்பாங்க. நான் முதல்ல ஒன்று ரெண்டு தலைப்பு சொன்னேன், இன்னும் ரெண்டு கொடுங்க, இன்னும் ரெண்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை ஒரு வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறாரோ நம்மக்கிட்ட இருந்துன்னு. அப்படி இல்லை, பல பேரும் பல தலைப்புகளில் பேசியிருக்காங்க. மகிழ்ச்சி அப்படிதான் இருக்கணும் ஒரு இடங்கிறது. அதனால தான் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், பக்தியும் சக்தியும்னு தலைப்பு கொடுத்தேன். அது என்னம்மா பக்தி, அது என்னம்மா சக்தி. வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, நான் படிக்கலாம், அவரே சொல்கிறாரு, அப்படின்னா நல்லா எம்மாத்திரம் பார்த்துக்கோங்க, புத்தகங்களை எடுத்து படிச்சுப்பிடலாம், பாடல்களை மனப்பாடம் பண்ணிப்பிடலாம்,
தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறலாம், ஊர்லேருந்து வாகனத்தில் ஏறி கிளம்பி வந்துடலாம், சாப்பிடலாம், மேடைக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நீங்கள்லாம் கையை தட்டலாம், பொன்னாடை போத்தலாம், ஆஹா ஓஹோன்னு பாராட்டி சொல்லலாம், எல்லாம் சரி. வந்து மைக்கு முன்னால் நின்னா வாயை திறந்தா குரல் வர்றதுக்கு பாருங்க, அது எங்கள் அப்பா முருகன் அந்த சனம் மனசு வச்சா தான் நடக்கும்னாரு. எவ்வளோ பெரிய ஞானி மகான், அவர் சொன்ன வாக்கு இது. ஒரு ஒரு மேடையிலையும் நான் அதை மேடையில் நேரும்போது நினச்சிக்கிட்டே முருகா காப்பாத்து, என்னையே மட்டும் இல்லை கேட்குறவங்களையும் காப்பாத்து அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் மேடை ஏறுறது வழக்கம். சரி, அப்போ பக்தி இருந்தால் நமக்கு சக்தி வரும். உலகத்தில் சக்தி என்று சொன்னால் அது இயக்கத்திற்கான ஆற்றல், தமிழில் அதை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சக்தி என்று சொன்னால் அது வடமொழி உச்சரிப்பு. இந்த ஆற்றல் எப்படி, ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க, பூமியில் விதைச்ச விதை முளைச்சி வர்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க, அங்கே இருக்கிற காற்று அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணும், நான் பேசுகிற குரல் இங்கேருந்து கிளம்பி வந்து உங்கள் காதுகளில் விழுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும், இந்த வெளிச்சம் விளக்கில் இருக்கிற வெளிச்சம் கிளம்பி வந்து நம்மளை வந்து சேர்றதுக்கும் வெளிச்சம் வருதுன்னு நாம் கண்ணால் உணர்ந்துக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க. இது எல்லாம் நமக்கு தெரியாமல் அனிச்சையாக நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற ஆற்றல். நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட நம்மை சுற்றி ஒரு ஆற்றல் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஆற்றல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய தர்மத்திலே இந்து தர்மத்திலே சொல்லப்படுவது பராசக்தியிட்ட இருந்து எல்லா ஆற்றலும் வருகிறது. அம்பிகை தான் இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் அதிபதி. சரிங்களா, சக்தி இல்லைன்னா சிவம் கூட சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் கிடையாது. அதனால தான் சத் சித் அதுக்கப்புறம்தான் ஆனந்தம். சத்தான பொருளும் அதற்குள்ளே சித்தமும் சேர்ந்தால் பிறகு வெளிப்படுவதற்கு பெயர் ஆனந்தம், சச்சித் ஆனந்தம் என்று சொல்லுவார்கள். நாம் அதை சுருக்கி சச்சிதானந்தம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஆற்றல் என்றால் அந்த சக்தி, அந்த சக்தியை தருபவள் நமக்கு பராசக்தி. அந்த பராசக்தி கிட்டேருந்து நம்ம ஆற்றலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் பக்தி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அவனே பற்றற்றந்தன் தான், ஆனால் அவனுடைய அந்த தாளை நாம் இறுக பற்றி கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய பற்றிலே இருந்து விடுபட்டு வந்த கடமையை முடித்து வெளியேற முடியும். அப்போ பற்றுவதற்கும் பற்றை விடுவதற்கும் எல்லாத்துக்கும் சக்தியினுடைய அருள் வேண்டும். இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பக்தியும் சக்தியும்னா சக்தி தான் பக்தி செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள். மனசுக்குள்ள தெம்பு வரணும்னு வச்சுக்கோங்க, பராசக்தி தான் வேணுமா? யார் சொல்கிறாங்க? பாரதியார் சொல்கிறாருங்க. தெம்பு வர்றதுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க, பக்தியுடையார். பக்தி இருந்தால் என்னங்க பலன்? பக்தியுடையார் காரியத்தில் பதறார். இறைவன் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள யாருமே எந்த காரியத்தையும் நிதானமாக செய்வோம், பதட்டமே இருக்காது. ஏன், நம்ம பார்த்துக்க அப்பா இருக்காரு. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோன்னு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடுவார்ல, அது மாதிரி பக்தியுடையார் காரியத்தில் பதறார். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் செய்து வெற்றி அடைவார். பாரதி சொல்றார். அடுத்தது சொல்றார் பாருங்க, சக்தி தொழிலே அனைத்துமெனில், எல்லாமே சக்தியினுடைய தொழில் தானே, அவள் சித்தம் தானே, சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? அம்மா பார்த்துக்குவான்னு முடிவு வந்துச்சுன்னா அம்மா கையில் எல்லாம் இருக்கு, நம்மை ஆளும் சக்தி எல்லாவற்றையும் நடத்துகிறாள் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருந்து விட்டால் அதில் வெற்றி வந்தால் நமக்கு என்ன, தோல்வி வந்தால் நமக்கு என்ன, சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? அடுத்து போட்டார் பாருங்க, வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியினையே.
பிள்ளையாரை பார்த்து விண்ணப்பம் வைக்கிறாருங்க. அப்போ சக்தியினுடைய மைந்தன் உமாசுதன் பிள்ளையாரப்பா, அவருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. நீங்கள் முருகனையும் விநாயகரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், அந்த உருவத்தை கொஞ்சம் மனசுக்குள்ளே யோசிங்க. விநாயக பெருமான் எப்படி இருப்பார்? நல்ல கொழு முழுன்னு அமுல் பேபி மாதிரி அப்படி பார்க்குறதுக்கே, அப்படி தொந்தியும் தொப்பையுமா, அப்படி நல்ல பெரிய புஜபல பராக்கிரமத்தோட, அப்படி காலை கூட முழுசாக மடக்கி உட்கார முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய இடுப்பும் தொடையும், அப்படியே தொந்தியோட தும்பிக்கை வேறு ஒரு பக்கம், இந்த பக்கம் மோதகம், இந்த பக்கம் சிவலிங்கம். அந்த உருவத்தை யோசிச்சு பாருங்களேன், பார்த்த உடனே சந்தோஷம் வருது இல்லை. பிள்ளையார் ஆனந்தமய ரூபம்மா. முருகன் எப்படி அப்படி ஜம்முன்னு அப்படி நின்னா, அப்படி கத்திய நேரம் நிற்க வச்ச மாதிரி இந்த செகண்ட் உம்முன்னா கிளம்பி பாருங்க, பாஞ்சிரும் வேலு. கூப்பிட்ட உடனே அப்படி பாஞ்சிரும்ல, அப்படியே தெம்ப, அப்படி ஒரு போர் வீரன் மாதிரி. போர் வீரன்னா எப்படி தலைவனுடைய உத்தரவுக்காக வாயை திறந்து சொல்றது இல்லை, அவன் கண் ஜாடைக்கா பார்த்த உடனே கிளம்பி போறான் போர் வீரன். அப்படி கின்னு அப்படி நிப்பாரு பாருங்க. முருகனை பார்க்கிற போதே பயம் விலகி போயிடும். ஆற்றலின் ஒட்டுமொத்த வடிவம் முருகப்பெருமான். அதனால்தான் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலின வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நீங்க பயமா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இதுக்குன்னு தெரியலேன்னு ஒரு கவலை வருதா? மனசார முருகான்னு சொல்லுங்க. நம்ம ஒரு காலம் நினைச்சா அவனோட ரெண்டு காலம் நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்குதா இல்லையான்னு பாருங்க. விநாயக பெருமான் ஆனந்தமய ரூபம், அதுக்கு வடமொழியில் சொல்லுவாங்க தேஜோமய ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது எப்படி தேஜோமய ரூபம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு நெருப்பு யாக குண்டத்தில் அக்னி வளருது, அந்த அக்னிக்கு எடை உண்டா? கிடையாது. ஆனால் பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்கு, அப்படியே ஒளி பொருந்தியதாக இருக்கா, அதுக்கு பேர் தேஜோமய ரூபம். பெரிய பிள்ளையாரு சின்ன மூஷிகத்து மேலே ஏறி உட்காந்துக்குவார், பார்க்க பிரம்மாண்டமான உருவமாக இருப்பார், ஆனால் எதுக்குள்ளேயும் வந்து உட்காருவார். அதனால தான் சந்தனத்துலேயும் பிடிக்கலாம், சாணத்துலேயும் பிடிக்கலாம், மண்ணிலையும் பிடிக்கலாம், மஞ்சள்லையும் பிடிக்கலாம், மரத்துலையும் செய்யலாம், கல்லுலையும் வடிக்கலாம், வசதி இருந்தால் வெள்ளி தங்கத்தில் கூட பிள்ளையாரை செஞ்சு நம்ம கும்பிடலாம். சாணத்தில் பிள்ளை அவ்வளவையே பலகாரம் செய்வாங்கள்ல தீபாவளிக்கு வீடுகளில் எல்லாம், பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செட்டிக்கு பக்கத்தில் என்ன வைப்பாங்க, வெள்ளைக்கட்டியை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு அதுதான் பிள்ளையாருப்பாங்க வீட்டில். அதுதான் பிள்ளையாருங்கிறது மட்டும் வேடிக்கை இல்லை, வச்ச பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணுமா? பலகாரம் இனிமேல் தானே செய்ய போகிறோம், எங்கேருந்து நைவேத்தியம் பண்ணுறது? வச்ச வெள்ளைக்கட்டிலேயே ஓரமாக கொஞ்சம் கிள்ளி அவர் முன்னால் வச்சு பிள்ளையாரப்பா இதான் உனக்கு நைவேத்தியம்னாலும் அம்மா சரி நான் எடுத்துக்கிறேன்னு கும்பிடுவார். எளிவந்த கடவுள் பிள்ளையார். அதனால தான் முழு முதல் கடவுள் நாங்கள். அந்த பிள்ளையாருடைய அந்த ஆற்றல் இருக்கிறதே பெருசு, சக்தியினுடைய வடிவம், உமையனுடைய உமையம்மையினுடைய வார்ப்பு. உமையம்மை செஞ்சவ தான், உமையம்மை தன் திருக்கரங்களாலே செஞ்சது விநாயக பெருமானுடைய உருவம். அதனால தான் மனிதர்கள் செய்கிற யோகம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்களாம் பெரியவங்க ஆழமாக கேட்குறீங்கன்றதுனால கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன். இந்த யோகம் செய்கிறாங்க இல்லையா, தவம் செய்கிறாங்க இல்லையா, இந்த யோக சக்திக்கு ஒரு பேர் உண்டுங்க, குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலினி சக்தி எங்கேருந்து வருமா, நம்முடைய முதுகுத்தண்டினுடைய அடிப்பக்கத்திலே இருந்து எழும்பி மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் இதழ் தாமரை போன்ற சகசிராரத்தில் வந்து சேரும் என்பார்கள் அல்லவா யோக சாஸ்திரத்தில். அதை அவ்வை பாட்டி சொல்லி வச்சா பாருங்க, குண்டலி அதனில் கூடிய சபையில் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. காலுன்னா என்ன தெரியுமா, இந்த இடத்துல காற்று, மூச்சு காற்று. மூச்சு காற்று பிராணாயமம் பண்றோம் பார்த்தீங்களாமா, மூச்சு காற்றை யார் ஒருவன் சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்கின்றானோ அவனிடம் சகலமும் கட்டுப்படும். மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே, அமுத நிலையும் ஆனந்த நிலையும் என்று அப்படியே விநாயகர் அகவல் போகும். பிள்ளைகளுக்கு விநாயகர் அகவல் சொல்லிக் கொடுங்க.
அர்த்தம்லாம் பின்னாடி கற்றுக்குவாங்க அவங்களே. ரொம்ப சுலபம். டங்க் ட்விஸ்டர்ன்னெல்லாம் இன்றைக்கி படிக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப பெருமை. பிள்ளை நல்லா நூறு ஆண்டுக்கு நல்லா சிறப்பாக சீர சிறப்பமாக இருக்கட்டும். அழகாக திருப்புகழை சொன்னால் பாருங்க, எனக்கு அதான் பெரிய விஷயம், சந்தோஷம். இது இந்த அமைப்பில் எனக்கு இப்போ பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை அதிர்வலைகளை நீங்கள் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். பெரிய புண்ணியம் இதெல்லாம், எல்லாருக்கும் வாய்க்காது. முதல் விஷயம், எனக்கு தெரிஞ்சு பல ஊர்களில் காசை வச்சுக்கிட்டு நடத்தணுங்கிற எண்ணத்தோடையும் இருக்கிற பெருமக்கள் இருக்காங்க. ஆனால் நாம் என்னதான் நினைச்சாலும் திருவருள் கூட்டு விற்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இங்கே அது நடக்கிறத அதனால் தொடர்ந்து நடத்துங்க. சரிங்க, இப்போ பிள்ளையாரை பார்த்தோம், முருகனை பார்த்தோம். கூப்பிட்ட உடனே ஓடி வருவார் முருகப்பெருமான். நமக்கு என்ன வேணும்னாலும் மனசுக்குள்ள நினைச்ச உடனே வருவார் பிள்ளையார். அதனால தான் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, அம்மை அப்பனை பிள்ளையார் அங்கேயே சுற்றி வந்தார், முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார். இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு இப்போ அதை பிரிச்சுட்டாங்க. எங்கே இருந்தெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க, நம்ம புராணத்தில் அத்தனையும். நான் சொல்கிறேங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடியா, சைக்கலாஜிக்கல் ஸ்டடியா, அடுத்த அட்வான்ஸான சயின்ஸ் டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் நம்ம புராணங்கள் பக்தி இலக்கியங்களை தாண்டி ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை முதல்ல படித்து வச்சுட்டிங்கன்னா போதும். ஏன், ஒன்றரை வரியில் திருக்குறளில் சொல்லி வச்சாருல, என்ன சொல்லி வச்சாரு, உலகத்தில் மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பிற. முடிச்சிட்டாரா, நீ மனசுக்குள்ள மாசுமறி இல்லாம சந்தோஷமா இரு, அன்பா இரு, வெளிப்படையா இரு, அதை விட அறம் எதுவும் இல்லைன்ட்டாரு. ஆயிரத்தெட்டு பொறாமையும் போட்டியையும் கல்மிஷத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு 10,000 கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணாலும் ஒரு புண்ணியமும் கிடையாதுங்க, நடக்குது இல்லைங்க, நடக்குது இல்லைங்க. கைங்கரியங்கள் நிறையா நடக்கணும், அதில் நமக்கு மாற்று கிடையாது. ஆனால் அந்த கைங்கரியத்தை நான் செஞ்சேன்னு எப்போ சொல்கிறோமோ அந்த புண்ணியம் நமக்கு சேராது. வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கிங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போலே கையில் பொருளும் காணாம கடை வழிக்கே என்றார் அருணகிரிநாதர். கையில் பொருள் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்க்குறோம், காஸ்ட்லி சோப்பு போட்டு குளிக்கிறோம், ஸ்கின் கேர் க்ரீம் பூசிக்கிறோம், வெயிலில் வாடாமல் நிற்கிறோம், ஏசி வீட்டில் வச்சுக்கிறோம், தினம் ரெண்டு தடவை குளிக்கிறோம், அப்பப்போ போய் கேரளாவில் பாடி மசாஜ் எத்தனை பண்ணுறோம். ஒரு நாள் குளிக்கலைன்னா பக்கத்தில் யாராவது நிற்க முடியுமா, உடனே நார ஆரம்பிச்சிடும். இந்த வெறும் உடம்பு இருக்குல்ல, சரி அதெல்லாம் கூட விடுங்க, வெயில் காலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கேங்க, காலில் செருப்பு இல்லை, நடந்து போயிட்டுருக்கும் போது கால் சுடுது இல்லை, உச்சி வெயில் நேரம் தானே, உச்சி வெயில் நேரத்தில் என்னோடய நிழல் என் காலுக்கு கீழே தான் இருக்கும், காலையிலையும் சாயங்காலம்னா தான் நிழல் சாஞ்ச மணியமாக இருக்கும், தெரியுங்களையா, உச்சி வெயில் நேரத்தில் என் நிழல் என் காலுக்கு கீழே தானேங்கய்யா இருக்குது, நிழல் இருக்குல்ல, அப்புறம் என் கால் சுடுதுன்னு நான் அம்மா சுடுது சுடுதுன்னு ஏன் குதிக்கிறேன், ஏன் உடம்பு தான், நான் பார்த்து பார்த்து போஷாக்கா வளர்த்து வச்ச உடம்பு தான், அதனுடைய நிழல் அதுக்கே பயன்படுறது இல்லை. அதைத்தான் சொல்றாரு, கயிர் பொருளும் காணா கடை வழிக்க வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல. நம்ம உடம்போட நிழல் நமக்கே பயன்படாது, அப்ப நீ என்ன பண்ணுவ, நான் இதை பூட்டி வச்சுக்கிறேன், அதை எடுத்து வச்சுக்கிறேன், இந்த சொத்தை என் பேர்ல மாத்தி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, தான் சொத்தை மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிறவன் சொத்தை எல்லாம் ஃப்ராடு பண்ணி எடுத்து வைக்கிறியே, உன் உடம்பு நிழல் கூட உனக்கு பயன்படாது, நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறாரு அருணகிரிநாதர்.